வணக்கம். நம் மனித உடல் பித்தம், வாதம், கபம் இந்த மூன்று தன்மைகளின் அடிப்படையில் அமைப்பெற்றுள்ளது. இந்த மூன்றும் சமநிலையாக இருக்கும் பொழுது உடலில் எந்த கெடுதலும் ஏற்படுவதில்லை. ஆனால் இந்த மூன்றின் சமநிலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் பொழுதுதான் உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதில் மிக முக்கியமானது பித்தம். இந்த பித்தம் நம் உடலில் அதிகரித்தால் பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த வகையில் இந்த வீடியோவில் பித்தம் என்றால் என்ன, இதன் அறிகுறிகள் என்ன, இது எதனால் அதிகரிக்கிறது, இப்படி அதிகரித்த பித்தத்தை எப்படி தணிப்பது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. கல்லீரலில் மஞ்சள் நிறத்தில் சுரக்கக்கூடிய நீர் தான் பித்த நீர். இந்த பித்த நீர் கல்லீரலில் சுரக்கப்பட்டு பித்தப்பையில் சேமிக்கப்படுகிறது. இது உணவு செரிமானத்திற்கு உதவுகிறது. இந்த பித்தம் உடலில் சரியாக இருந்தால்தான் நன்றாக பசி எடுக்கும், உணவு நன்றாக செரிமானமாகும். ஆனால் இந்த பித்த நீர் அதிகரிக்கும் பொழுது பிரச்சனைகள் தோன்றுகின்றன. அந்த வகையில் உடலில் பித்தம் அதிகரித்துள்ளதை காட்டும் அறிகுறிகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். உதடு, உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் வெடிப்புகள் ஏற்படும். நாக்கு மற்றும் உடல் வறட்சியாக இருக்கும். தோல் கடினமாகும். குமட்டல் ஏற்படும். அடிக்கடி தலை சுற்றும். இளம் வயதிலேயே நரைமுடி தோன்றும். பசி இருக்காது. வாயு தொல்லை உண்டாகும். அதே போன்று உடல் மற்றும் கண்களில் எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். வாய் கசக்கும். இப்படியான அறிகுறிகள் இருந்தால் பித்தம் அதிகரித்துள்ளது என்று அர்த்தம். இப்பொழுது இந்த பித்தம் எதனால் அதிகமாகிறது என்று பார்ப்போம். தினமும் போதுமான தண்ணீர் அருந்தவில்லை என்றால் உடலில் நீர் சத்து குறைந்து பித்தம் அதிகமாகும். எனவே தினமும் 3 லிட்டர் தண்ணீர் அவசியம் அருந்த வேண்டும். அதே போன்று அதிகமாக காஃபி டீ அருந்துவதும் உடல் உஷ்ணத்தை அதிகரித்து பித்தத்தை அதிகப்படுத்தும். அதே போன்று அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வந்தாலும் உடலில் பித்தம் அதிகமாகும். காரணம், கொழுப்பு நிறைந்த உணவுகள் செரிமானமடைய தாமதமாகும். இதனால் உடலில் அதிக அளவு பித்தம் சுரக்கப்படும். அதே போன்று அதிக எண்ணெய் தன்மையுள்ள உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வந்தாலும் பித்தம் அதிகரிக்கும். அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் பித்தம் அதிகரிக்கும். எனவே உணவில் அதிகம் நார் சத்துள்ள உணவுகளை சேர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று சரியான தூக்கமின்மையும் உடல் உஷ்ணத்தை அதிகரித்து பித்தத்தை அதிகரிக்கும். எனவே தினமும் போதிய அளவு தூக்கம் மிக அவசியம். அடுத்து முக்கியமாக மது மற்றும் புகைப்பிடித்தல் பழக்கம் அதிகமாக இருந்தால் உடல் உஷ்ணத்தை தூண்டி பித்தத்திற்கு வழிவகுக்கும். மேலும் அதிக புளிப்பு தன்மை உள்ள உணவுகள், அதிக நொறுக்கு திணிகள், காரத்தன்மை உள்ள உணவுகளை அதிகம் உண்பதாலும் உடலில் பித்தம் அதிகமாக சுரக்கும். எனவே இந்த உணவுகளை குறைத்துக்கொள்வது நல்லது. இப்பொழுது பித்தத்தை சுலபமாக குறைக்கும் எளிய வீட்டு வைத்தியங்கள் பற்றி பார்ப்போம். அந்த வகையில் பித்தத்தை குறைப்பதில் இஞ்சிக்கு மிக முக்கிய பங்குண்டு. இஞ்சியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தேனில் போட்டு ஊற வைத்து கொண்டு அதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உடலில் பித்தம் சமநிலைப்படும். 2. ரோஜா பூவுக்கு பித்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆற்றல் உண்டு. எனவே ரோஜா பூவை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தை கற்கண்டு பாலில் சேர்த்து குடித்து வந்தால் தலைக்கேறிய பித்தம் குறைந்துவிடும். 3. சுக்கு பவுடர் 50 கிராம், ஜீரக பவுடர் 50 கிராம், நெல்லிக்காய் பவுடர் 50 கிராம், இவை மூன்றையும் கலந்து ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை காலை மற்றும் மாலை 2 வேளையும் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து மிதமான சூட்டில் உள்ள தண்ணீரில் கலந்து உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் குடிக்க வேண்டும். இவ்வாறு சிறிது காலம் குடித்து வந்தால் பித்தம் விரைவில் குறையும். 4. பித்தத்தை தணித்து உடலை சமநிலையில் வைத்துக் கொள்வதில் ஆவாரம் வேருக்கு மிக முக்கிய பங்குண்டு. ஆவாரம் வேருடன் சுக்கு, ஜீரகம் மற்றும் மிளகு ஆகியவற்றை தட்டி சேர்த்து கொண்டு அதை கஷாயமாக்கி குடித்து வந்தால் பித்தம் தணியும். அடுத்து முக்கியமானது எலுமிச்சை. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறு கலந்த நீரை குடித்து வந்தால் பித்தம் கட்டுக்குள்ளிருக்கும். 6. அகத்திக்கீரை. இதில் உள்ள கசப்பு மற்றும் துவர்ப்பு தன்மை பித்தத்தை தணிக்கும் தன்மை கொண்டது. எனவே வாரத்தில் 2 நாட்கள் அகத்திக்கீரையை உணவில் சேர்த்து வந்தால் பித்தம் தணியும், உடல் குளிர்ச்சியடையும். முக்கியமாக இதை வாரம் 2 முறை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். 7. எலுமிச்சை இலையை மோரில் ஊற வைத்து அந்த மோரை குடித்து வந்தால் பித்தமும், பித்தத்தால் உண்டாகும் உடல் சூடும் தணியும். எனவே உங்களுக்கு பித்த அதிகரிப்பு இருந்தால் இங்கே சொன்ன வீட்டு வைத்தியங்களை செய்து பயன்பெறுங்கள். முக்கியமாக பித்தம் அதிகரிக்க காரணமானவற்றையும் தவிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.